ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஹைலைட்ஸ் ஆஃப் யூனியன் பட்ஜெட் 2018-19 பார்க்க போறோம். பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்க ஃபினமல் சைன்ட்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஹைலைட்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்னென்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர், ரூரல் எக்கானமி, ஹெல்த் எஜுகேஷன், சோஷியல் ப்ரொடெக்ஷன், இண்டஸ்ட்ரி, ரயில்வேஸ், பிசிக்கல் டார்கெட்ஸ், டாக்ஸேஷன், டெக்னாலஜி, மார்க்கெட், ஃபினான்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரேட், பட்ஜெட் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஸோ ஃபிசிக்கல் டார்கெட்ஸ் பார்த்தோம்னா, 2017-18 3.5% ஆஃப் ஜிடிபி வந்து ஃபிசிக்கல் டெபிசிட்டாக இருந்தது. ஸோ 2018-19 3.3% ஆஃப் ஜிடிபி வந்து ஃபிசிக்கல் டெபிசிட் டார்கெட்டாக இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த பட்ஜெட்டையும் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 50 lakh crore உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த டைம் காத்துட்ருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, செராபாஸ் அப்படிங்கிற ஒரு டனல் ப்ராஜெக்டை வந்து இந்த டைம் டூரிஸமுக்காக டெவலப் பண்ண போகிறாங்க. அது கூட இன்னொரு 10 ஐகானிக் டூரிசம் ப்ராமினெண்ட்டாக வந்து டெஸ்டினேஷனாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பர்த்மலா ப்ராஜெக்ட்டுக்காக ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் எண்ட்ஸ் இணைக்கக்கூடிய 35,000 kilometer உண்டான ஹைவேவை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான அமௌண்ட் என்ன பண்ணால் பார்த்தோம்னா 5.35 lakh crore அண்டர் ஃபேஸ் 1 மட்டுமே அலாட் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு பே ஆஸ் யூ யூஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மல் ட்ரேடில் பார்த்தோம்னா, கஸ்டம் டியூட்டிஸ் ஆன் மொபைல் ஃபோன்ஸ், டிவி ஹைக்கு 20% ஆன் இம்போர்ட்ஸ். இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே கஸ்டம் டியூட்டி 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ஃபார் எம்ப்ளாயீஸ் பார்த்தோம்னா, முதல் 3 எம்ப்ளாயீஸ் ப்ரொவைடிங் ஃபண்ட் ஸ்கீமுக்கு உண்டான நியூ எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 12% ஆகும், உமன்ஸ்க்கு வந்து 8% ஆகும் முதல் 3 இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம்னா, 3,73,000 crore டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 5 crore ரூரல் சிட்டிசன்ஸ் இணைக்கக்கூடிய 500,000 இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து நமக்காக ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சிஸ் கூட, அது வந்து இல்லீகல் கரன்சிங்கிறதுனால அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட் அண்ட் சேபி ரெண்டும் சேர்ந்து விசிஸ் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 80,000 crore. அது வந்து அடுத்த இதுக்கு பார்த்தோம்னா 1 lakh crore வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா, நமக்கு எப்படி ஆதார் லிங்க்ஸ் இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து லிங்க் பண்ண போகிறாங்க. எஜுகேஷன் செக்டரை பார்த்தோம்னா, ஃப்ரம் கிண்டர் கார்டன் டு 12th வரைக்கும் பிளாக் போர்டு எல்லாம் டிஜிட்டல் போர்ட், அதாவது வந்து இ கிளாஸாக மாற்ற போகிறாங்க. 2022 20,000 tribals, அப்புறம் 50% எஸ்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்பெஷல் ஏ கிளாவியா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ஸை வந்து நிறுவ போகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே. பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஐஐடியில் ரிசர்ச் ஆகவும் இல்லை வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ரிசர்ச் பேஸில் கொடுக்க வச்சு வந்து மக்களுக்கு வந்து என்லைட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, பிரெயின் ட்ரெயினை கம்மி பண்ணுறதுக்காக. ஸ்பெஷல் இன்டெகிரேட்டட் பிஎட் ப்ரோக்ராம்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்காக கொடுக்க போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, மோர் அவுட்கம் ஓரியன்ட் எஜுகேஷன் கொண்டு வரதுக்காக. எஜுகேஷன் செக்டருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா, 1 lakh crore இது வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ரீவைட்டலைஸ் அண்ட் அப்கிரேடிங் எஜுகேஷன் செக்டர் இன்டு டிஸ்கஸ் ஓரியன்டாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த பட்ஜெட் ஹெல்த் கேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. 600 crore வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா, டியூபர்க்ளோசிஸ் பேஷண்ட்ஸ்க்காக. யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்காங்களோ மாதம் 500 rupees மினிமம் அமௌண்ட்டாக உதவித்தொகை கொடுக்கறது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 1,200 crore ஆயுஷ்மான் பாரத் ப்ரோக்ராம்காக 1.5 lakh சென்டர்ஸ் வந்து ஹெல்த் ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டிஸை கொடுக்கறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒவ்வொரு 3 parliamentary கான்ஸ்டிடியூவன்சி கீழே 1 medical காலேஜ் வந்து நிறுவ போகிறாங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கீழே 16 crore அக்கௌண்ட்டுக்கு வந்து மைக்ரோ இன்சூரன்ஸும் பென்ஷன் பிளானும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும், எம்எஸ்எம்இ செக்டரில் 3,794 கேபிட்டல் சப்போர்ட் அளவிலான அமௌண்ட் வந்து காத்துட்ருக்கு. அது போக ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, 4.6 lakh crore வந்து முத்ரா யோஜனா கீழே சாங்ஷன் ஆகிருக்குது. ஸோ அது போக பிஸ்னஸில் அன்பிராண்டட் டீசல் அன் பெட்ரோல் கன்சம்ஷனோட ப்ரைஸை வந்து லிட்டருக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க.
அடுத்து ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1,48,528 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இதுல ஸ்பெஷலா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரயில்வே யூனிவர்சிட்டி வந்து வதோதரா குஜராத்ல வந்து நிறுவ போறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்க்கும் சிசிடிவி கேமராஸ் அண்ட் வைஃபைஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க. அது போக தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர் பிளான்ட்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ரயில் கோச் பில்டிங் பிளான்ட் வந்து என்லார்ஜ் பண்ண போறாங்க. ரூரல் எக்கானமி பொறுத்த வரைக்கும் ஸ்வச் பாரத் மிஷன் கீழே 2 crore டாய்லெட்ஸ் வந்து அட்லீஸ்ட் பில்ட் பண்ணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவுசிங் ஃபார் ஆல் அண்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கீழே 50 lakh அஃபோர்டபுள் ஹவுசிங் யூனிட்ஸ் வந்து ரூரல் பிளேஸில் 50 lakh அர்பன் ஏரியாஸில் இந்த தாட்டி கட்ட பிளான் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகளிர் சுய உதவிக்குழுவில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணது 75,000 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக 14.34 lakh ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா நான் பட்ஜெட்டரி ரிசோர்ஸ் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிவ்லிஹுட் இன் ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸேஷன் பார்த்தோம்னா தனிநபர் இன்கம் டேக்ஸில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 2 crore ரூபாய் பிஸ்னஸ் இயக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து லிபரலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக 30-25% வந்து கார்பரேட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி அதோட டேர்ன் ஓவர் வந்து 250 crore இருந்தால் மட்டும். அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம்னா இந்த டைம் வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட், 11 lakh ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரில் மட்டும். ஆப்ரேஷன் க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ பிளானில் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் லாஜிஸ்டிக்ஸ் வேர்ஹவுஸ் எல்லாம் சேர்த்து 500 crore ரூபாய்க்கு வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பேம்பு மிஷனில் வந்து 1,290 crore ரூபாய் வந்து செட்டப் கொடுத்துருக்குறாங்க. அது போக ஃபிஷரிஸும் அனிமல் ஹஸ்பண்டரியும் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிறதுக்காக 10,000 crore ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டைம்க்குண்டான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் அப்கமிங் கேரிஃப் க்ராப்ஸ் வந்து என்னென்னா 1.5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பட்ஜெட் ரேட்டிங் பார்த்தோம்னா 10.75. இந்த டைம் எப்படிலாம் இந்த ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் GDP 4 வருஷம் நம்மக்கிட்ட இருந்து எடுத்தது திருப்பி நமக்கே வரப்போகுது. அவங்க வந்து ஜிடிபி க்ரோத்தை வந்து திருப்பி இது பண்ண போகிறாங்க. அது போக ப்ராப்பர்ட்டி இந்தியாவை வந்து பழையபடி ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் ஈஸி ஆஃப் பிஸ்னஸ் டூயிங்கை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸும் கான்செப்ட் தெரிஞ்சுக்க ஃபினாமினல் சைட்டுங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.